போகவே முடியாது. சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள காமராஜர் சாலையில் குடியரசு தின விழாவின் இறுதி ஒத்திகை நடத்தப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சதீஷிடம் கேட்கலாம். சதீஷ், இன்றுக்கு குடியரசு தின விழாவின் இறுதி ஒத்திகை நடைபெற்று வருகிறது, கூடுதல் தகவல்கள். குடியரசு தின விழா வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. அன்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள காமராஜர் சிலை அருகே உள்ள கான் சிலை அருகே தமிழக ஆளுநர் தேசிய கொடியை ஏற்ற உள்ளார். இதனை முன்னிட்டு 3 நாட்கள் ஜனவரி 20, 22, 24 ஆகிய தினங்களில் குடியரசு தின விழா ஒத்திகை நடத்த திட்டமிடப்பட்டு தற்போது இன்று இறுதி நாளாக ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இன்று காலை 6 மணி முதலிலே காமராஜர் சாலையில் முற்றிலுமாக போக்குவரத்து நிறுத்தப்பட்டு இந்த ஒத்திகையானது நடைபெற்றது. குறிப்பாக ஆளுநர் மற்றும் முதல்வர் வருவது போலவும் அவர்களுக்கு மரியாதை செய்வது போலவும் ஒத்திகை நடந்தது. தேசிய கீதம் இசைக்கப்பட்டு அரசு அதிகாரிகள் இந்திய தேசிய கொடியையும் ஏற்றினர். இந்திய தேசிய கொடியை ஏற்றும் போது கடலோர காவல்படை சார்பில் ஹெலிகாப்டர்கள் மூலமாக பூத்தூவும் ஒத்திகையும் நடத்தப்பட்டது. அதற்கு பின்பாக முப்படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படை, மத்திய தொழில் பாதுகாப்பு படை, ரயில்வே போலீசார், காவல்துறை, தீயணைப்பு படை, வனத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் அணிகளின் சார்பில் அணிவகுப்பும் இங்கு நடத்தப்பட்டது. வழக்கமாக இந்த ஒத்திகையின் போது அதிக அளவில் பொதுமக்கள் பார்வைக்காக அனுமதிக்கப்படுவார். இந்த ஆண்டு கொரோனா பரவலின் காரணமாக குறைந்த அளவில் சற்று தூரமாகவே பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த 3 தினங்களாக நடந்த ஒத்திகை இன்றுடன் முடிவடைகிறது. நன்றி சதீஷ், இது குறித்த தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்காக. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.